ரோஷினி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஓம் சரவண பவ. இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக குறிப்பு பகுதியில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குளம் தழைக்க ஒரு சிறு பரிகாரம். இந்த குளம் தழைக்க வாழையடி வாழையாக குளம் தழைக்கணும் அப்படின்னு நாம் ரொம்பவே ஆசைப்படுவோம். இன்றைய காலகட்டத்தில் நம்மளுடைய வேண்டுதல் என்னவா இருக்கு? கடவுளே, எனக்கு ஒரு வாரிசு வேணும், என் பிள்ளைக்கு ஒரு வாரிசு வேணும், எங்கள் குளம் தழைக்கணும் அப்படின்னு தானே நம்ம வேண்டிக்கிறோம். நம்மளுடைய முதல் வேண்டுதல் என்னவாக இருக்கணும்? என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, எந்த நோய் நொடியும் வரக்கூடாது அப்படின்னு தானே நம்ம வேண்டிக்கிறோம். அப்போது நம்ம குளம் நல்லா இருக்கணும், அது நல்ல செழிப்பாக இருக்கணும், வாழையடி வாழையாக வாரிசுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் அது செழிப்பாக இருக்கணும் அப்படின்னு தானே நாம் நினைக்கிறோம். அதுக்காக தான் இந்த ஒரு சின்ன பரிகாரம். இது என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, வாழை மரத்தை நட்டு வச்சு தினந்தோறும் அதுக்கு தண்ணி ஊற்றி அதை பாதுகாக்கிறது தான் அந்த பரிகாரம். உண்மையை சொல்லுங்கள், இது எத்தனை பேரால் முடியும்னு? முடியாதுல்ல. சரி, அதுக்கு பதிலாக வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் பூஜை பாத்திரங்கள் வாங்குகிறோம் இல்லையா, இந்த பூஜை பாத்திரங்கள் வாங்குகிற கடையில் வாழை மரம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரெண்டு வாழை மரம் வாங்கிக்கோங்க. அதில் இருக்கும், கண்டிப்பாக அந்த கடைகளில் இருக்கும் ரெண்டு வாழை மரம். சும்மா சின்ன சின்ன பீஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை, நீங்கள் போய் கேட்டு பாருங்கள் சரிங்களா. அந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக இருக்கும், ரெண்டு தான் வாங்கணும், ஒன்று வாங்கக்கூடாது, வாங்குறதே ரெண்டாக தான் வாங்கணும். வாங்கி வீட்டோட பூஜை அறையில் வச்சு நாம் வழிபடும் பொழுது வாழை மரத்தை வளர்த்த ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கும் சரிங்களா. இதை வச்சு நாம் வழிபாடு செய்யும் பொழுது நாம் வாழை மரத்தை எந்த அளவுக்கு பாதுகாத்து தண்ணி ஊற்றி வளர்த்து வந்தோமோ அதே ஒரு நிலை அந்த பித்தளை மரத்துக்கும் கிடைக்கும் சரிங்களா. இதுக்காக தாங்க சொல்லுவாங்க, பச்சை மரத்தை வெட்டாத, செடி கொடிகளை பிடுங்கி போடாத அப்படின்னு. நான் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு பட்ட அனுபவம் இது. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடி வீட்டில் இருந்தேன், நல்ல தலை 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 தலைன்னு செடிங்கள்லாம், அந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் தர மாதிரி இருந்தது. அதாவது இந்த சிமெண்ட் மண்ணெல்லாம் கொட்டி வச்சா அந்த மண் வெள்ளை கலரில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு. நாங்கள் வந்து அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணி அதை பராமரிக்கிறதுக்கு வேலியெல்லாம் நாங்கள் எதுவுமே போடலை. பூ, ரோஜாப்பூ, மல்லிப்பூ, செம்பருத்திப்பூ, அடுக்கு மல்லி, செண்பக மரம், ஆனால் செண்பக மரம் மட்டும்தான் அதில் கொஞ்சம் பட்டு போச்சு, ஏன்னா அதை பராமரிப்பு இல்லை, வந்துச்சு ஆடு கடிச்சிருச்சு சரிங்களா. இந்த மாதிரி வேப்ப மரம், துளசி, அந்த இடத்துக்கே அவ்வளோ ஒரு அழகு, வர்றவங்க போகிறவங்க எல்லாம் அப்பா எவ்வளோ துளசி, எவ்வளோ துளசி அப்படின்னு வாய் மேலே மூக்கு மேலே விரல் வச்சுட்டு போவாங்க, அந்தளவுக்கு துளசி செடி இருந்தது. ஆனால் இப்போது எதுவுமே இல்லை, எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா தர மட்டமாக்கிட்டாங்க. எனக்கு ரொம்பவே, நான் என் குழந்தைய வளர்க்குற மாதிரி வளர்த்தேன் அந்த துளசி செடிக்கு. என் குழந்தை தான் என்னால் கீழே போய் என்னால் விளக்கேற்ற முடியாது, என் குழந்தை தான் போய் தினந்தோறும் மஞ்சள் தண்ணி தெளித்து விளக்கேற்றி பூ வச்சு அந்த செடிக்கு பூ வைப்போம் நாங்கள். அப்படி குழந்தை மாதிரி, கடவுள் மாதிரி பார்த்துக்கிட்டோம். ஆனால் இன்றைக்கி எல்லாமே தரமட்டம் ஆயிடுச்சு. ஒரு குடும்பம் என்ன ஆகும் அப்படிங்கிறது நான் கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டேன். அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நான் வேண்டிக்கிறேன். ஒரு பச்சை மரத்தை வெட்டுனா எவ்வளோ பாவமோ அதே மாதிரி நல்ல தளதளன்னு இருக்கிற ஒரு நந்தவனத்தை அழிக்கிறதும் பாவம்தான் இல்லைங்களா. என்ன சொல்லுவாங்க, வயக்காட்டில் வேலை பார்க்குறவங்கெல்லாம் அந்த வயலை மிதிக்கிறது கர்ப்பிணி வயிற்றில் எட்டி உதைக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நெல்மணியை மிதிக்கிறது அதே போல் ஒரு வாழை மரத்தை வெட்டுறது ஒரு குடும்பத்தையே வெட்டுறதுக்கு சமம், ஒரு குடும்பத்தையே அழிக்கிறதுக்கு சமம். அதனால் தயவு செய்து யாருமே வந்து பார்த்திங்கன்னா வாழை மரம்னு இல்லை, எந்த ஒரு மரத்தையும் அழிக்கணும்னு நினைக்க வேண்டாம். வளர்க்கணும், உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நாம் வாழ்வோம். அப்போ தான் அடுத்தவங்களையும் நாம் வாழ வைக்க முடியும் சரிங்களா. சரிங்க, இன்றைக்கி இந்த வாழை மர பரிகாரம், அதாவது நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது, ஸோ நாம்
விளக்கு ஜாமான்லாம் வாங்குகிறோம் இல்லையா, பித்தளை கடை, அந்த கடையில் போய் நமக்கு இந்த பித்தளையில் இருக்கக்கூடிய வாழை மரம், இரண்டு வாழை மரத்தை வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் நாம் தினந்தோறும் பூஜை பண்ணி நாம் வழிபட்டு வந்தால் அதே போல் நம்ம குடும்பமும் வாழையடி வாழையாக சீரும் சிறப்புமாக செழிப்பாக இருக்கும். சரிங்களா? சரிங்க, இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.